அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம். இன்றைய நமது மனதிற்கு ஒரு மந்திரம் அப்படின்ற சத்சங்கம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். அதாவது இந்த மனதிற்கான ஒரு ஞான சொல். வள்ளல் பெருமான் வந்து திருவருட்பால வந்து அதாவது 6000 பாடல்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஞான பொக்கிசம், ஒரு ஒரு வரியுமே நமக்கு 1000 பாடங்களை சொல்லக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பல்வேறு பாடல்களில் ஒரு அற்புதமான ஒரு வரி என்னுடைய மனதில் அடிக்கடி அது ஓடிக்கொண்டே இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அது என்னென்னா, பெருமான் இறைவனோட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைப்பார். எது வரினும் வருக, அல்லது எது போகினும் போக, நின் நினையடிகள் மறவாத மனமொன்று மாத்திரம் எனக்கடைதல் வேண்டும் அரசே. என்ன சொல்கிறாரு, இந்த வரியை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். எது வரினும் வருக, அல்லது எது போகினும் போக, நின் நினையடிகள் மறவாத மனம் ஒன்று மாத்திரம் எனக்கடைதல் வேண்டும் அரசே. இறைவா, அரசே, அப்பா, என் தாயே, தந்தையே, இறைவா, எது வந்தாலும் சரி அல்லது எது போனாலும் சரி, நான் உன்னுடைய திருவடியை நான் மறந்துவிடக்கூடாது. இறைவன்ட்டு என்ன கேட்டார் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ரெண்டு கார்னர் இருக்குது, நல்லா கவனிச்சுங்க. இந்த உலகியல்னு சொல்லுவோம்ல, வளர் பெருமான் சொல்லுவார், சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சத்குருவேன்வர். இந்த உலக வாதனைன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த உலகம் என்பது என்னென்னா இரட்டைத்தன்மை உடையது, இன்பம் துன்பம். நல்லா கவனிச்சுங்க, நீங்கள் ரொம்ப இன்பமாக இருந்தால் கண்டிப்பாக அதோடய எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் ரொம்ப துன்பமாக இருந்தாலும் ஒரு இன்பத்துக்கு வந்துடுவீங்க எப்பயுமே. அதாவது நீங்கள் இந்த பழைய வாட்சுகளில் பார்த்தீங்கன்னா செவுற்றில் மாட்டியிருப்பாங்க, பெல் ஆடிக்கிட்டே இருக்கும். அதுபோல் மனம் என்பது ஒரு ஊசல், இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு. இந்த மனமானது நடுவில் நின்று பழகாது. நம்ம நடுவில் நிற்க வைப்பது தான் பயிற்சியே. நடுநின்றாருக்கு நடுநாடி மனமே நான் நடுவில் நிற்க தெரியலேன்னு பல ஞானிகள் பெருமான் முதற்கொண்டு இறைவன்ட்டு அழுகிறாங்க. காரணம், இந்த மனம் எப்பொழுதும் ஊசல் ஆடிக்கொண்டே இருக்கிறது. இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, அவன் இவன், பிடிச்சவன் பிடிக்காதவன், நன்மை தீமை, இரவு பகல், இப்படி என்று ஆண் பெண் என்று பேதம் உடையது இந்த உலகியல். ஆனால் அருளியல் என்பது, பேரின்ப வீடு என்பது, சாதுக்களும் யோகிகளும் எந்த உலகத்துக்கு எந்த இடத்துல நிற்க முயற்சி பண்ணுறாங்கன்னா, எனக்கு இன்பமும் வேணாம்ப்பா, துன்பமும் வேணாம்ப்பா, நடுவில் நிற்கிறது. அப்போ எப்படி நம்ம இருப்போம்? இப்போ பாருங்கள், நமக்கு ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்காதது, நமக்கு விரும்பாதது ஒன்று நடந்துருச்சுன்னா நமக்கு உடனே துன்பம் ஏற்படுது, கோபம் வருது, ஆத்திரம் வருது. நமக்கு பிடிச்சது ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம், ரொம்ப களிப்பில் வரோம். இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம இறைவனை மறந்து விடுகிறோம். அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, எது வந்தாலும் சரி எது போனாலும் சரி நான் உன்னை மறக்கக்கூடாது அப்படின்றார். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் யாரையுமே விரும்ப வேணாங்களா ஐயா? இது வந்து ஒரு சாதுவுக்கும் ஒரு துறவிக்கும் சரிங்க, நான் ஒரு இல்லறவாசியாக வீட்டில் இருக்கிறேன், என் மனைவி மேலே எனக்கு ஒரு விருப்பம் வேணாமா, என் கணவன் மேலே ஒரு விருப்பம் வேணாமா, என் பிள்ளைகள் மேலே எனக்கு ஒரு விருப்பம் வேணாமானா? இது ஒரு ரொம்ப நடைமுறை சிக்கலான ஒரு கேள்வி தான். நான் போய் பற்றற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா சில நேரம் உங்களுக்கு அது பிரச்சனை வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, யாரையும் வெறுக்கவும் வேணாம், யாரையும் ரொம்ப விரும்பவும் வேணாம், அவர்கள் மீது அன்பு காட்டுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்ம யாரும் இப்போ அன்பு காட்டலை, அவர்கள் மீது பாசமாக இருக்கிறோம், அவர்கள் மீது அட்டாச்மெண்ட் இருக்கிறோம். என்றைக்கு நீங்கள் பாசத்தை கடந்து அன்பாக மாறணும், இது வந்து ரொம்ப சொல்கிறது ரொம்ப சுலபம், அது நீங்கள் நடைமுறையில் கொண்டு வரும்பொழுது தான் பல்வேறு நம்ம நடைமுறையில் பக்குவப்பட தான் வரும். அப்போ நம்ம இறைவன்ட்ட பெருமான் என்ன கேட்குறாருன்னா, அவர் தனக்குன்னு எதுவுமே கேட்கலைங்க. வளல் பெருமான் ஒரு இடத்துல கூட சொல்கிறாரு, ஒருவன் பிரார்த்தனை செய்ய வேணும்னா அவனுக்காக மட்டும் செய்யக்கூடாது, இந்த உலகமெல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்கணும்னு சொல்கிறார். அதில் அவனுக்கு தேவையானதும் அடங்கிடுதுன்றார். அப்போ நம்ம என்ன கேட்கணும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். எது வந்தாலும் சரி, இப்போ ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறோம், இப்போ பொருட்கள் பணம் வந்துருச்சு, நமக்கு பிடிச்சது கிடச்சிருச்சுன்னா உடனே ஆடுறோம், நம்மளை பிடிக்க முடியல, அகங்காரத்து உச்சிக்கு போயிடுறோம். ஏதாவது ஒன்று நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா கலங்கிடுறோம். எது போனாலும் சரி, நான் உங்களை எதுவுமே உலகையில் நான் வெறுக்கலாம் சொல்ல, எது வந்தாலும் சரி அமைதியாக இருங்க, எது போனாலும் கலங்காத ஒரு மனதை உருவாக்கி கொள்ளுங்கள். ஆனால் எல்லா நேரத்திலும் இறைவா, நீ கொடுத்ததும் அவன்தான், போக வைத்ததும் அவன்தான்,
தடுப்பவனும் நீயே, தடை தீர்த்து கொடுப்பவனும் நீயே என்ற அந்த மனோபக்குவ நிலை வர்றது தாங்க இந்த அருளியல்ல பெரிய சாதகமே. நம்ம சாதனை என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், எனக்கு ஏழு சக்கரங்களை குண்டலினி மேலே எந்திரிக்கிறது, நெற்றிக்கண் திறந்துருச்சு, எனக்கு இந்த காட்சி கிடைக்கிது, அந்த காட்சி கிடைக்கிது, நல்லதுதான், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் எது முக்கியமான பக்குவம் தெரியுங்களா, என்னுடைய அகத்தில் நான் நடுவில் நிற்க வேண்டும், விருப்பு வெறுப்பற்று, இன்ப துன்பமற்று, எது வந்தாலும் சரி எது போனாலும் இறைவா உன் திருவடியை நான் மறக்கக்கூடாது. அதை நம்ம எப்படி பாவனை பண்ணுறது, ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ரொம்ப பெருசாக கிடச்சிருச்சுன்னா ஆடாமல் இறைவா நீ அதை கொடுத்த, நான் ஒரு கருவி, என்னுடையது எதுவும் கிடையாதுன்ற அந்த ஒரு பாவனைக்கு வந்துடுங்க. ஏதாவது ஒன்று உங்களை விட்டு போச்சுனாலும் சரி இறைவா நீ என்னிருந்து இதை எடுக்கிறேன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் உண்டு, ஏன்னா தடுப்பவனும் நீயே, தடை தீர்த்து கொடுப்பவனும் அவனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொறுமை நமக்கு வரணும். அந்த பொறுமை இல்லாததுனால தான் நம்ம சில நேரம் என்ன பண்ணுறோம், துன்பத்தில் கத்திடுறோம், அழுதுடுறோம், துக்கப்பட்டுடுறோம், நம்ம இறைவனையும் மறந்துடுறோம். அதனால் இறைவன் நமக்கு எது செய்தாலும் அவர் சரியாகத்தான் செய்வார். அதனால் எது வந்தாலும் சரி எது போனாலும் நாம் யாரையும் வந்து வெறுக்கவும் வேணாம், யார் மேலே போய் ரொம்ப அட்டாச்மெண்ட்டும் வேணாம், ஆனால் அவர்கள் மீது நாம் அன்பு காட்டுவோம். அன்பு என்பது நல்லா நான் புரிஞ்சுக்கங்க, அன்புன்றது நான் இப்போ ஒரு வாயில் சொல்வது கிடையாது, அன்பு என்பது பெரிய விஷயம். யாரையும் மேலேயும் வெறுப்பு இல்லாத நிலைங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. இது நம்ம வாயில் சுலபமாக சொல்லிடலாம், யார் மேலேயுமே வெறுப்பும் இல்லை, யார் மீதும் வெறுப்பும் இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறது. அப்படி தான் நம்மளுடைய பெரியோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு நாம் என்ன பண்ணணும், இந்த இல்லற உலகியல்ல இந்த உலக விஷயங்கள்லாம் அந்த பக்குவத்துக்கு வரணும். எப்படி, எது வந்தாலும் எது போனாலும் இறைவா நீ எனக்கு சரியாக தான் செய்வ, நான் பெற்ற தாயை விட கோடி பங்கு தயவுடையவன் இறைவன் அப்படின்ற அந்த பக்குவம் அந்த குணம் நமக்குள்ளே இருக்கணும். அதனால் இன்றைய மனதிற்கான மந்திரத்தில் எது வந்தாலும் சரி எது போனாலும் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவடியை நான் மறவேன் என்ற அந்த பாவனையை மனசுக்குள்ள இந்த மனதிற்கான மந்திரமாக நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம், குருவே சரணம் குருவே துணை, அருளே சரணம் அருளே துணை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.